தீண்டாம ஒழிப்பு முன்னணி சார்பில் சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்றக்கோரி தமிழகம் தலைவர் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஒசூர் ராம்நகர் அண்ணாசில அருகில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெறும் சாதி ஆணவ கொலைகள் ஒற்றை பிறவி வாழ்க்கையில் இளைஞர்களை நிழல் போல் துரத்துகிறது. சாதி வேறுபாடுகள் எவ்வளவு கொடூரமான என்பதற்கு தமிழக கிராமங்களைப் போல உலகில் எங்கும் இல்லை. உதாரணமாக அன்பு காட்டி வளர்த்த பிள்ளைகளை சாதி மாறி திருமணம் செய்த ஒரே காரணத்திற்காக தாய் தந்தை உறவினரால் வெட்டி படுகொலை செய்யப்படுகின்றனர். கோகுல்ராஜ், இளவரசன், நந்தி, சுவாதி என பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இதனை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசிடம் உள்ளது. ஊடுருவி பரவி கிடக்கும் சாதி மதவெறி சமூகத்தில் இளைஞர்களை வன்முறையாளர்களாக மாற்றப்படுகிறது. எனவே சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் நிறைவேற்ற கோரி தீண்டாம் ஒழிப்பு முன்னணி சார்பில் அதனுடைய பொறுப்பாளர் நாராயணமூர்த்தி அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றியவர்கள் தீண்டாம் ஒழிப்பு முன்னணியுடைய மாநில துணைத் தலைவர் ஆனந்தன், தீண்டாம் ஒழிப்பு முன்னணி மாவட்ட துணைத் தலைவர் இருதராஜ், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய சட்டமன்ற தொகுதி செயலாளர் டாக்டர் ராமச்சந்திரன், சிபிஐஎம் மாநகர செயலாளர் ஜெயராமன், டைபி மாவட்ட செயலாளர் சுரேஷ், திராவிட கழக மாவட்ட தலைவர் வனவேந்தன், சிஐடி மாவட்ட செயலாளர் சிறீதர், ஒன்றிய செயலாளர் ராஜா ரெட்டி, அஞ்சலா மேரி, திம்மாரெட்டி, பன்னியாண்டிகள் சங்க ஒன்றிய தலைவர் வெங்கடேஷ், தமிழக ஆளுமை கட்சி மாவட்ட பிரதிநிதி விஸ்வநாதன், விசிகேவுடைய பொறுப்பாளர்கள், மாநகர தொண்டமைப்பாளர் சூரியவளவன், மாவட்ட மகளிரணி செயலர் ராஜேஸ்வரி, காளிதாசன், வேடரப்பள்ளி ரவி, முரளி, நவீன் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி அவர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். முடிவாக அனைவரையும் வரவேற்றார் தீண்டாம் ஒழிப்பு மாவட்ட செயலாளர் நாகேஷ் பாபு. அனைவரையும் நன்றி உரி வழங்கினார். நன்றி உரை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட பொருளாளர் வி சிவர் சிவபிரகாஷ். ஒசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன். சிறப்பு சட்டத்தை நிறைவேற்று, சிறப்பு சட்டத்தை நிறைவேற்று, சிறப்பு சட்டம் சிறப்பு சட்டம் உடனடியாக நிறைவேற்று, உடனடியாக நிறைவேற்று, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தமிழகத்தில் நடைபெறுகின்ற, தமிழகத்தில் நடைபெறுகின்ற, தமிழகத்தில் நடக்கின்ற, தமிழகத்தில் நடக்கின்ற சாதி ஆணவ படுகொலைகளை, சாதி ஆணவ படுகொலைகளை உரையாக விசாரணை செய்து, உரையாக விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும், உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும், உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும், உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும். நியாயமான நிவாரணம், நியாயமான நிவாரணம், நியாயமான நிவாரணம் உடனடியாக வழங்கிட வேண்டும், உடனடியாக வழங்கிட வேண்டும். இதுவும் எங்கள் கோரிக்கை, இதுவும் எங்கள் கோரிக்கை, இன்றைய நாளின் கோரிக்கை, இன்றைய நாளின் கோரிக்கை கேட்க வேண்டும்.